மேற்கு வங்காளத்தில் உள்ள சாந்தி நிகேதனில் குழந்தைகளுக்கான பிரம்மாச்சாரிய ஆசிரமா பள்ளியை குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் 1901 டிசம்பர் மாதம் 22 நிறுவினார். வழக்கத்திற்கு மாறான மற்றும் உலக அளவில் புகழ்பெற்ற விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் கல்வி மீதான நேசம், அர்ப்பணிப்பு மற்றும் கவனமான திட்டமிடல் வாயிலாக இந்த பள்ளியை சுற்றி மேம்படுத்தப்பட்டது. கல்வி நிறுவனத்தை ரவீந்திரநாத தாகூர் விஸ்வபாரதி என்று அழைத்தார். விஸ்வபாரதி என்றால் இந்தியாவுடன் உலக ஒற்றுமை என்று அர்த்தம். இந்தியாவில் நிலவிய பண்டைகால கல்வியின் உள்ளார்ந்த மதிப்பை ஆரம்பத்திலேயே உணர்ந்து கொண்ட ரவீந்திரநாத் தாகூர் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இந்தியாவில் அறிமுகப்படுத்திய கல்வி முறையை உணர்வுபூர்வமாக நிராகரித்தார். கல்வி மற்றும் கற்பித்தல் பற்றி நாடு முழுவதும் கொண்டிருந்த பார்வையில் இருந்து மாறுபட்டு அவரது பள்ளியையும் அதன் பாடத்திட்டத்தையும் அவரே உருவாக்கினார். எளிமைதான் முக்கியமான கொள்கையாக இருந்தது இந்த பள்ளிக்கு. வகுப்புகள் திறந்த வெளியில் மரத்து நிழலில் நடைபெற்றன. அங்கே மனிதனுக்கும் இயற்கைக்கும் அமைதியான ஒரு உறவு ஏற்பட்டது. ஆசிரியர்களும் மாணவர்களும் ஒருங்கிணைந்த சமூக வாழ்க்கையை மேற்கொண்டனர். பாடத்திட்டத்தில் இசை, ஓவியம், நாடகம் மற்றும் வேறு பல பயிற்சிகளும் இடம்பெற்றன. ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிவாற்றல் மற்றும் கல்வி நோக்கத்திற்கு அப்பால் மானுட ஆளுமையின் பன்முகத்தன்மையை தக்க வைக்கவும் புத்துணர்ச்சி ஊட்டவும் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு 1951 நாடாளுமன்ற சட்டத்தின் வாயிலாக மத்திய பல்கலைக்கழக தகுதியை பெற்றது இவரது விஸ்வபாரதி பல்கலைக்கழகம். இந்தியா மற்றும் உலக குடிமக்களுக்கு அதிகாரமளிக்கும் பணியை தொடர்ந்து இந்த பல்கலைக்கழகம் செய்து வருகிறது. December 22 தாரகநாத் தாஸ் கடல் கடந்து வந்த புரட்சியாளர் ஆவார். அவரையும் இன்று நாம் நினைவு கூறுவோம். வட அமெரிக்காவின் மேற்கு கடற்கரையிலிருந்து வந்து குடியேறிய முன்னோடியான இவர் இந்திய சுதந்திர போராட்ட இயக்கத்திற்கு ஆதரவாக ஆசிய நாடுகளில் குடியேறியுள்ள இந்தியர்களை ஒன்று திரட்டுவதற்கு இவர் உதவினார். தாரகநாத் மேற்கு வங்காளத்தில் 24 பர்கானா பகுதியில் காஞ்சரப்ரா என்ற ஊரில் 1884 June 15 பிறந்தார். கல்கத்தாவில் பள்ளியில் படித்து கொண்டிருக்கையில் பிரிட்டிஷுக்கு எதிரான இரகசிய சொசைட்டியில் இவர் சேர்ந்து கொண்டார். 1905 அவர் தன் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு புரட்சிகர செய்தியை பரப்பும் பணியில் ஈடுபட்டார். அவர் போலீசாரால் தேடப்பட்ட போது 1905 ஜப்பானுக்கு தப்பிச் சென்றார். அங்கு ஒரு சாது வேடத்தில் மறைந்திருந்தார். பின்னர் பிரிட்டிஷ் தூதர் அவரை தங்களிடம் ஒப்படைக்கும்படி ஜப்பானை கேட்டுக்கொண்டதால் தாரகநாத் தாஸ் அமெரிக்காவுக்கு தப்பிச் சென்றார். பெர்க்லியிலிருந்த கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார் இவர். அங்கேயே இந்திய சுதந்திர இயக்கத்திற்காக அமெரிக்காவில் இருந்த இந்தியர்களை ஒன்று திரட்டினார். தாரகநாத் தாஸ் 1908 ஒரு மாதாந்திர பத்திரிகையை தொடங்கினார். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருந்த இந்தியர்களிடம் பிரிட்டிஷ் அரசின் சுரண்டல் கொள்கைகளை எடுத்துரைக்க சுதந்திர இந்துஸ்தான் என்ற பெயரில் அந்த பத்திரிகையில் வெளிவந்தது. லாலா ஹர்தயாலின் கதர் கட்சியுடன் இணைந்து கொண்டார் இவர். 1914 பலமுறை முயற்சிகள் செய்து அமெரிக்க குடியுரிமையையும் பெற்றார் இவர். அதனால் பிரிட்டிஷ் அரசால் அவரை பிடிக்க முடியாமல் போனது. முதல் உலகப் போரின் போது ஜெர்மனிக்கு சென்றார். இந்தியாவில் ஆயுத போராட்டம் நடத்துவதற்கான நிதி திரட்டுவதில் ஈடுபட்டார் தாஸ். சுயஸ் கால்வாய் வழியே சென்று பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருந்த ரயில்வேயை அழிப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட வெற்றி பெறாத ஜெர்மன் இந்திய பணியில் தாஸ் பங்கேற்றார். இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தை மேம்படுத்துவதற்கும் பான் ஏசியாட்டிக்
லீக் அமைப்பை திரட்டுவதற்கும் சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் பயணித்தார் இவர். நியூட்ரலிட்டி சட்டத்தை மீறுவதற்காக தாஸ் சதி செய்தார் என்ற குற்றச்சாட்டை எதிர்கொள்ள அமெரிக்கா திரும்பினார். இந்து ஜெர்மன் சதி வழக்கில் அவரும் சதி குற்றத்திற்கு ஆளான பிறரும் சான் பிரான்சிஸ்கோவில் விசாரிக்கப்பட்டனர். கன்சாஸை சேர்ந்த லீவான் வொர்த் என்ற ஊரில் இருந்த சிறையில் 22 மாதங்கள் தாஸுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டது. 22 மாத சிறைவாசம் அனுபவித்த பிறகு புரட்சிகர நடவடிக்கைகளை தாஸ் கைவிட்டார். ஜார்ஜ்டவுன் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு சேவை பள்ளியில் இருந்து முனைவர் பட்டம் பெற்றார் தாரகநாத் தாஸ். பின்னர் ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் கல்வி கற்பிக்கும் பணியில் தனது இறுதி காலத்தை கழித்தார் இவர். இவர் நியூயார்க்கில் 1958 டிசம்பர் 20 மரணமடைந்தார். இன்றைய இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை மற்றொரு சுதந்திர போராட்ட பயணத்தில் நாம் சந்திப்போம்.